ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு எக்ஸாம் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாரதியார் யூனிவர்சிட்டி தன்னுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ் அதாவது நான் அட்டானமஸ் எல்லாமே ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் வந்து வர மே இருபத்தி ஏழாம் தேதி நடத்த போகுது இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதற்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சுது எக்ஸாம் போர்ட்டலில் வந்து ஸ்டூடண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதை வச்சு தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய நாள் வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து தான் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியும் அட் த சேம் டைம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஆன்சர் ஷீட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி பாரதியார் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஷுவலாக ஒரு மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மாடல் டெஸ்ட்டு மாதிரி எப்படி வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸெல்லாம் சா சால்வ் பண்ணி கரெக்டாக வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியுதா எக்ஸாம் முடிச்சு ஆன்சர் ஷீட் வந்து அப்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக ஸோ மார்க் டெஸ்ட்டுனா கண்டக்ட் உண்டான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸுக்கு முன்னாடி இருக்கும் ஸோ இன்றைக்கி பதினேழு மே பதினேழு நமக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது நாள் தான் இருக்குது ஸோ அதுக்குண்டான இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் மார்க் டெஸ்ட் எப்போ நடக்கும் ஸோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அல்லது கேள்வி என்ன அப்படின்னா எக்ஸாம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக்காக பண்ணிட்டாங்க ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு தரம் வந்து எக்ஸாம் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் பாரதியார் இருந்து அதுக்கு உண்டான ஒரு பதிலோ அல்லது எக்ஸாம் போர்ட்டலேருந்து இது வரைக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை எகெயின் ஓப்பன் ஆகலை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி அதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியுங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் இந்த மார்க் டெஸ்ட்டுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க் டெஸ்ட்டுன்னு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து நீங்கள் வந்து லா லாகின் பண்ணி உள்ளே போகணும் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போன உடனே வந்து ஒரு உங்கள் சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் சும்மா ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் சும்மா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன் ஆர் டூ கொஸ்டின் சும்மா ஒரு ஒன் பேஜாவது எழுதி அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்த்துருங்க ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும் ஏன்னா மார்க் டெஸ்ட்டு தான் நீங்கள் அப்பியர் பண்ணிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்து ஒரிஜினல் எக்ஸாம்ஸ் எழுதுறப்போ உங்களுக்கு எதாவது அந்த டிஃபிகல்ட்டி வந்து ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் ஸோ அதனால மார்க் டெஸ்ட் இருந்ததுன்னா டெஃபனெட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அதனால் ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடியே அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நினைக்கிறேன் அந்த டேட்டில் நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள் மார்க் டெஸ்ட்டு தானே நமக்கு தேவையில்லைன்னு இருக்க வேண்டாம் ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் ஸோ அட்டன் பண்ண ப்ரொசீஜர் நான் சொல்லிட்டேன் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போங்க கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பேஜ் மட்டும் ஒரு ஆஃப் பேஜோ ஒன் பேஜு எழுதி அப்லோட் பண்ணி பார்த்துருங்க ஓகேவா ஸோ இதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்துனா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்கிந்த்